அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் யோவான் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் செங்கற் ஒன்றின் உரிமையாளர் ஒருவர் தன் சூளையில் பணிபுரிய ஆட்கள் தேவை என்று விளம்பரப்படுத்தியிருந்தார் விளம்பரத்தை பார்த்த ஒரு சிறுவன் தானும் அந்த சூழலில் வேலைக்கு சேரலாம் என்று நினைத்து அதன் உரிமையாளரை சந்திக்க சென்றான் ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்த சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்காமல் அங்கே சேர அவனுக்கு விருப்பமில்லை அவன் எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீர்கள் என்றுதான் முதல் கேள்வியாக கேட்டான் கேட்ட செங்கற்சூளை உரிமையாளர் ஒரு வாரத்திற்கு ஐந்து டாலர் பணமும் சாப்பாடும் கொடுப்பேன் என்றார் அந்த பதிலில் திருப்தியடையாத அந்த சிறுவன் என்ன சாப்பாடு கொடுப்பீர்கள் என்று கேட்டான் செங்கற்சூளையின் உரிமையாளர் நல்லவர் என்பதால் அவன் மீது கோபப்படாமல் சிரித்து கொண்டே நான் சாப்பிடும் சாப்பாடு என்று பதில் சொன்னார் உடனே அந்த சிறுவன் முதலாளியின் ஆரோக்கியமான திடகார்த்தமான உடலை பார்த்துவிட்டு எனக்கு வேலை கொடுங்கள் நான் இங்கே வேலை செய்கிறேன் என்றான் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நாம் யாருக்காவது சுவிசேஷத்தை கூறி ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள சொன்னால் அவர்கள் முதலாவது அந்த சுவிசேஷம் நம் வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் முதலில் கவனித்துதான் பின் அதை பின்பற்றுவார்கள் நாம் பிரசங்கிக்கும் சுவிசேஷம் நமக்குள் மா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராத பட்சத்தில் வேறு யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தயங்குவார்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்த சமாரிய ஸ்திரீ மிகப்பெரிய மகிழ்ச்சியை உள்ளத்திலே பெற்றுக்கொண்டாள் அதை தனக்குள்ளே அடக்கி வைக்க முடியாமல் தன் ஊராருக்கு அறிவித்தாள் அவள் அடைந்த மாற்றங்களையும் அவள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியையும் வியப்பையும் பார்த்த சமாரியர் உடனே இயேசுவை காண வந்தார்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள் ஆம் நாம் பிரசங்கிக்கும் சுவிசேஷம் முதலாவது நம் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்க வேண்டும் ஒரு மன மாற்றத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் அதன் பின்பு மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவித்தால் அவர்களும் எளிதில் விசுவாசிப்பார்கள் ஆகவே நம் வாழ்வு அடையாமல் நாம் சொல்லும் சுவிசேஷத்தினால் பலன்களை எதிர்பார்க்க முடியாது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட ஏதுவாகும் எனவே பிறருக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்கும் முன் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை பெற முதலில் நம்மை அர்ப்பணிப்போம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் வீக் அஹேட்